tring tring. தம்பி மாரா தலகி வலிக்கு வந்திருவிலையா? மண்ணாச்சே நம்ம ஐட்டம் அரை கிலோ எடுங்க. என்னண்ணாச்சி இப்படி சொல்லி விட்டுங்க, 20 வருஷமா உங்க கடையில தான் மாவு பாக்கெட் வாங்குறேன். முத்தண்ணாச்சி கடையில மாவு பாக்கெட் வாங்கினாதான் தோசை முருகலா வருது. ஏம்லே சீசன் மாறிடுச்சுலா, முத்தண்ணாச்சி வெடிக்கடைன்னு போய் கடையை மாத்தி விட்டல. என்னண்ணாச்சி திடீர்னு இப்படி சொல்லி விட்டீங்க, என் பொண்டாட்டிக்கு வேற மாவு வரைக்க தெரியாது அண்ணாச்சி. சீருக்கு வச்ச கிரைண்டரை வேற அரை விலைக்கு வித்துட்டேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி கொஞ்சம் மாவரைச்சு விட்டு கொடுக்க சொல்லுங்க அண்ணாச்சி. ஏவே உன் பொண்டாட்டி கையா இல்லையா? சரி விடுங்க அண்ணாச்சி, அரை கிலோ சீனி ஆகத்தாங்க அண்ணாச்சி, காப்பு போட்டு குடிச்சிருக்கே. எம்லா சீனி இல்ல, சீனி வெடி வேண்டா இருக்கு, வேணா வாங்கிக்க. இனி நான் மாவுக்கு எங்க போவேன்? இந்த சாமிக்கு கண்ணே இல்லையா? இந்த அண்ணாச்சிய கேட்காதா? போதே அப்படி தம்பி. வணக்கம். 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 ஆ வணக்கம். நீங்கள் ஊருக்கா? ஆ தீபாவளிக்கா? ஆ வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆ நல்லா இருக்காங்க. உங்கள் ஓன் பிரதர் அண்ணன் மாதிரி தம்பி ஒரு ஊரில் இருக்கான். ஆ அண்ணன் தீபாவளி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நானும் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் போனஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ பஸ்ஸுக்கு இல்லை எனக்கு. இல்லை நான் ஊருக்கு தான். ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா 10 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா அண்ணே உங்கள் பேரை சொல்லி ஒரு டீ குடிச்சுக்குவேன். 20 தான் இருக்கு. இருந்தால் என்ன, உங்கள் பேரை சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 2 வடை சாப்பிட்டுக்கிறேன். ஏ காட்டு என்ன அது, உள்ள சிப்ஸு பாக்கெட்டு முறுக்கு சரக்கு பாட்டில் உள்ள ஒரு மினி ஒயின் ஷாப்பே வச்சுருக்க. அட அதே கொடுத்துட்டீல நகரு. தம்பி வணக்கம். இதே வேலையாக வச்சுக்கிட்டீங்களா? என் பண்டிகை பண்டிகை வந்து ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியலடா. யாராவது பார்த்தீங்களா? நல்ல நாளும் பெரிய நாளுமா, தீபாவளி நாளதுவுமா, லைனில் நின்று வேர்வை சிந்தி வாங்கின சரக்கை காணுங்க. யாராவது பார்த்தீங்களா? இந்த வீட்டில் யாருக்கும் பொறுப்பே இல்லை. இல்லை அப்பா, அப்பா அடுத்ததெல்லாம் வாங்கும்போதே ஃபுல்லாக வாங்கு, ராக்கெட்டே போக மாட்டேங்குது. என்னது ராக்கெட்டு போகலையா? டேய் பார்த்தீங்களாங்க, இப்படி ஒரு புள்ளை தேவையா? இல்லை எனக்கு இன்னிலிருந்து புள்ளையே இல்லை. போய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுமா? அப்பா நீ வர வேணாம்ப்பா, கூட்டமாக இருக்கும், நான் போய் கொடுக்குறேன், நீ வெடி வாங்கும்போது வா போதும். அப்படின்ற சரி நீ போய் கொடு, நான் அந்த வெடி வாங்குற இடத்த நிற்கிறேன். சரி என்ன வெடின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாங்கி தரேன் பார். இதை கொடுத்து வாங்க வேண்டியதுதான். அண்ணே என்னங்கணே பிடிங்கண்ணே, 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கீங்க, பிடிங்க. நான் உங்களை வெறுங்கையோடலாம் அனுப்ப மாட்டேன். அட இல்லைங்க, நான் வந்து நான் உங்களை வெறுங்கையோடு அனுப்பலை, உங்களுக்கு ஒரு மெகாசைஸ் ஊதுவத்தி. தம்பி அண்ணனுக்கு ஒரு மெகாசைஸ் ஊதுவத்தி எடுத்து கொடுப்பா. நான் பிஜிலி வடியும் 2 கம்பி மத்தாப்பு தான் கேட்டேன். அண்ணே 4.5 ரூபாய்ங்கிறது நீங்கள் தானே, இந்தாங்க நீங்கள் கொடுத்த ஃபார்மு. அப்படி போய் ஓரமாக பாருங்கள், போங்க, வேலை இருக்குது. இந்த உலகத்தில் போங்க, இந்த உலகத்தில் நாகராசனம் நாரராசனம் எழுதுன்னா அந்த நாயாக தான் இருக்கும். இந்த அவரன்
டே ரமேஷ், நேத்து நான் ஏன் டியூஷன் வரலன்னு உனக்கு தெரியுமா? நேத்து நீ டியூஷன் வரலையா? ஆமாண்டா. ஏன் வரல? நேத்து சுவாசில இருந்து எங்க வீட்டுக்கு லாரியில வெடி வந்துச்சுடா. நைட்டு ஃபுல்லா அதை இறக்குறதுக்குள்ள விடிஞ்சே போச்சுடா. கை ஃபுல்லா ஒரே வெடி வாடடா. வரல? வெடி வெடி நினைச்சு பாடுறா, வெடி வாட வரும். வருதா? அப்புறம் ஒரு 10,000 சாட்டு ஒண்ணு இருக்குடா, அது மேல போய் 20,000 தடவை வெடிக்கும்டா. 10,000னா 10,000 தானே, என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? இல்லடா, ஒரு சாட்டுக்கு 2 தடவைடா. அப்புறம் என்ன, 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்ன சும்மாவா தருவாங்க? 1.5 லட்சம் ரூபாயா? 10 கோடிக்கு வாங்கும் போது ஒரு வெடி 1.5 லட்சம் ரூபா தானடா வரும். சும்மா பாக்குறா படி. அப்புறம்டா ரமேஷ், பாம்பு மாத்திரை நீ சாதா பாம்பு மாத்திரை தானே பாத்துருக்க? இது அனகோண்டா பாம்பு மாத்திரடா. ஏன் அதுல விசால் படம் போட்டுருக்குமா? இல்ல, வீடு உயரம் வரும்டா. ஆமாண்டா, அந்த ராக்கெட் வெடி தாண்டா, வெடிக்க இடம் பத்தல. அப்புறம் சரி, மொட்டை மாடியில போய் வெடிக்கலான்னு தாண்டா கிரெயின் வர சொல்லியிருக்கேன். எப்படி வெடிக்கணும்னே தெரியலடா. நான் வேணா வந்து வெடிச்சு தரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏ சுரேஷே, குடுடா வெடி. வெந்து தனிதது காடு, உனக்கு வெடியில ஓடு. அடிக்கிற அடியில் வெறும் தவலு கிழிஞ்சி தொங்கட்டாம், அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டாம். அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் தம்பி. ஐயா, இது தீபாவளி. என்ன தம்பி, அதுலயும் எரிக்கத்தும் செய்றீங்க, இதுலயும் எரிக்கத்தும் செய்றீங்க, இது என்ன வித்தியாசம் இருக்கலாம் ஐயா? தீபாவளியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தீபாவளி சின்ன வயசுல எங்க அத்தா பலகாரம் சுட்டு கொடுப்பா, அதுல பச்சி உளுந்த வடை எல்லாமே இருக்கும். எல்லாமே பக்கத்து வீட்டுல போவோம், எதிர் வீட்டுல போவோம், உங்க வீட்டுல போவோம், எங்க வீட்டுல கடைசியா வருங்க. இது எங்க ஆத்தாக்கே தெரியாது. உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், அடுத்த தடவை நீங்க பலகாரம் சுட்டு கொடுக்கும் போது அந்த பலகாரத்துல உங்க வீட்டு இன்சியல், ஒவ்வொருத்தரோட இன்சியல் போடுங்க தம்பி. அப்பதான் யார் வீட்டு பலகாரம் எங்க வருது தெரியும். மக்களே விடுத்து கொள்ளுங்கள். அது எப்படிங்க ஐயா பணியாரத்துல இனிஷியல் போட முடியும்? என்ன தம்பி, மருதாணி எடுத்துக்க தம்பி, அது கையில போட்டா சவக்குது, பலகாரத்துல போட்டா சவக்காதா? மக்களே, தொண்டர் படை யாரா லேடிஸ் பக்கத்துல வெடி வைக்கிறது, அவன் நம்ம கட்சியா மட்டும் இருக்க மாட்டான். தம்பி, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேப்பா விடிங்க, சேஃப்டியா விடிங்க, போயிட்டு வரேன் தம்பி. எப்படியோ எங்க அப்பா ஏமாத்தி 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கியாச்சு. பாண்டிக்கு பிடிச்சு தள்ளிடுவான். எப்பா மழை வர மாதிரி இருக்கு, வா கார்த்திகை தீபத்துக்கு படிச்சுக்கலாம்.